ஓம் சாந்தி. பாப்தாதாவின் பிரியமான குழந்தைகளாகிய அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். அமிர்தவேளை தொடரில் இன்று பாப்தாதா கூறுவதாவது, வெவ்வேறு திலகம் இட்டுக்கொள்ளுங்கள். முதலில் வெற்றியின் திலகம். சதா நம்மை வெற்றி திலகமணிந்த ஆத்மா என்று அனுபவம் செய்கிறோமா? வெற்றியின் திலகம் எப்பொழுதும் இடப்பட்டுள்ளதா? ஒருபொழுதும் அழிந்து போவதில்லையே. மாயை எப்பொழுதாவது அழித்து விடுவதில்லையே. தினமும் அமிர்த வேளை இந்த வெற்றியின் திலகத்தை ஸ்மிருதி மூலமாக புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாள் முழுவதும் வெற்றியின் திலகம் இடப்பட்டு இருக்கும். மேலும் அமிர்த வேளை முதற்கொண்டு நம் நெற்றியின் மீது வெற்றி திலகத்தை வெளிப்படையான ரூபத்தில் பார்க்க வேண்டும். அப்படியின்றி நான் இருக்கிறேன் தானே செய்கிறேன் என்று நினைத்து கொண்டிருத்தல் கூடாது. இருக்கிறேன் என்றால் நாள் முழுவதிலும் வெற்றியின் அடையாளம், அதாவது வெற்றி அடைகிறேனா இல்லையா, இதை சோதனை செய்ய வேண்டும். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். ஓம் சாந்தி.